ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் கேர்ள் வாய்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஹோம் என்ற மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்டட் இருக்கும், அதுக்காக எத்தனை தரம் வேணாலும் பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்றும் இருக்காது, ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான விறுவிறுப்பான படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுவார், ஆனால் ஹீரோ வந்து கால் ஆன்சர் பண்ணல, தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோவோட அப்பாவோட அப்பாவும் ஹீரோவோட அப்பா கூட தான் இருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் மோசமான உடல்நிலையில் இருக்கிறாரு, அதனால் வந்து அவர் கண்ட இடத்துலையே பாத்ரூம் போயிடுறாரு. அதை க்ளீன் பண்ணிட்டு அவங்க அப்பா இருக்கிறாங்க. அப்படியே அந்த வீட்லேயே அவங்களோட அம்மா வந்து ஹீரோவோட தம்பிக்கு வந்து காஃபி கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பார் அந்த சின்ன பையன். அப்போ அவன் வந்து எழுப்பிட்டு, எழும்புடா இந்த ரூமை க்ளீன் பண்ணு, இது இன்னொரு அண்ணாவோட ரூமும், அதனால நீ பார்த்து க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சீன்லேயே அந்த தாத்தாக்கார மீன் தொட்டியை பார்க்கறதுக்காக பக்கத்தில் போவார், அது கிராஷ் ஆகி வந்து கீழே விழுந்துடும். இந்த சத்தம் கேட்டு ஹீரோவோட தம்பி வந்து ஓடி வராரு. அப்படியே அந்த சீனை அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் கால் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அப்போ சடனாக வந்து அவங்களோட ஹோலிங் பெல் சவுண்ட் கேட்கும். உடனே ஹீரோ என்ன செய்வாருன்னா, லேப்டாப் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வேலை செய்கிற மாதிரி காமிப்பாரு. அங்கே வர்றது வந்து ப்ரொடியூசர் வராரு. அவர் வந்ததுமே கேட்குறாரு, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், இல்லை இல்லை கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. சரி நான் இப்போ விஷாலோட பிஏக்கு எடுத்து டைம் கேட்க போகிறேன் அப்பாயின்மெண்ட்டுக்கு சொல்லும்போது, விஷால் யாருன்னு சொன்னால் ஒரு பெரிய பட ஹீரோ, அவருக்கு தான் இவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. அப்போ அவர் கால் பண்ணி நாலு நாள் டைம் கேட்பாரு. அப்போ ஹீரோ சொல்லுவார், இல்லை இல்லை 1 week டைம் கேளுங்கன்னு. சரியென்று ஹீரோட ப்ரொடியூசரும் ஓகேன்னு 1 week டைம் கேட்டுருவார். அப்புறம் கால் கழிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து சொல்லுவேன், உனக்கு இவ்வளவு தான் டைம், 1 week நீ எப்படியாச்சும் எழுதி முடிச்சிடணும், இல்லாட்டி உன்னோட ப்ரொஜெக்டையே நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து நீ ஹிட் கொடுத்தாலும் அடுத்த ப்ரொஜெக்டையும் முங்கிட்டே தந்த நான், அதனால நீ சீக்கிரம் எழுதி முடிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் வந்து ஹீரோ அவங்கள வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து காலையில் அவங்க அப்பா வந்து ஜாகிங் போவார். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து அவரோட பொண்ணு கூட, பொருளில் இருக்கிற பொண்ணு கூட வந்து வீடியோ கால் கழிச்சிட்டு இருப்பார். அவர் கழிச்சு முடிச்சதுமே ஹீரோட அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார், நீ ஃபொரனில் இருக்கிற உன்னோட பொண்ணு கூட வீடியோ கால் கதைக்கிறா, ஆனால் இங்கே தான் இருக்கான் என்னோட பையன், நான் எப்போ கால் பண்ணாலும் அவன் கோலை கட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நைட் ஆயிரும், ஹீரோ வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவார். ஹீரோ கூட பேசலாமன்னு அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் ஹீரோ வந்து யார் கூடயோ கால் கழிச்சிட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்காங்க, அவர் முடிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஹீரோ அவரோட ரூமுக்கு போயிடாரு. அங்கே அவங்களோட தம்பி என்ன பண்ணுவாருன்னா, யூடியூப் சேனல் வச்சிருப்பாப்புல, அவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்த ஹீரோ என்ன செய்வாருன்னா, என்னடா செய்யற அட்டகாசம் எல்லாம்னு சொல்லி அந்த ஸ்கிரீன் எல்லாம் கலட்டி எறிவாரு. அப்புறமா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக போவாங்க. அப்போ ஹீரோவை சொல்லுவாரு, இதை பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்கன்னு ரூல்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. இதை கேட்டதும் கடுப்பா என்ன அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாமே பண்ண தெரியும் சரியான்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன செய்வாருன்னா, கை கழுவுறதுக்காக போயிடுவாரு. இதனால அவங்க தம்பி வந்து, ஏமா எப்படி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்றாங்க. அப்படியே காலை ஆகுது, ஹீரோவும் எப்படியாச்சும் கிளைமேக்ஸ் எழுதி முடிச்சிடணும்னு எழும்புறாரு, ட்ரை பண்றாரு, அவரால் எழுத முடியல. அந்த சீன்ல வந்து அவங்களோட அப்பாவும் தம்பியும் வந்து கடைக்கு மீன் தொட்டி வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ ஹீரோட அப்பா சொல்லுவாரு, டே தம்பி உங்களோட அண்ணாக்கும் கால் பண்ணி காட்டுறான்னு வீடியோ கால் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோவும் வந்து தனக்கு அந்த தொட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்புறமா சடனாக போன வாங்கி அவங்க அப்பா கேட்பாரு, என்ன தம்பி கிளைமேக்ஸ் எழுதி முடிச்சிட்டியாண்டு. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, இல்லை பழுதிட்டு இருக்கேன்னு. அப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து அந்த கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் சீன் போடுவார், என்னோட பையன் தான் இப்போ விஷாலை வச்சு படம் ஏற்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த சீனில் வந்து ஹீரோட அம்மா வந்து பக்கத்து விட்டு ஆண்டியோட கதைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஃப்ரிட்ஜில் எடுக்கிறதுக்காக வருவார். அப்போ அந்த ஆண்டி கேட்பாங்க, என்ன தம்பி விசால வச்சு படம் ஏற்கிறீங்களாம், என்ன மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து, இவங்க கிட்டேயும் சொல்லிட்டீங்களாமான்ற மாதிரி பார்ப்பாங்க. அடுத்த சீனில் வந்து மீன் தொட்டியை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, என்னண்ணா விசால வச்சு படம் ஏற்கிறீங்களாம், கிளைமேக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோ கடுப்பாயிடுறாரு, ஏன் இவங்களாம் இப்படி சொல்லிட்டு திரியுறாங்க இந்த மாதிரி. அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து அவங்களோட ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அப்பா வந்து ஒரு புக்கை கொடுப்பாரு, இதில் நான் என்னோட ஆட்டோபயோக்ராஃபியெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், இதை வாசிச்சு பாருன்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் மேலே இருந்து கீழே இறங்குவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், வா நான் உன்னை ட்ரா பண்ணுறேன்ட்டு காரில் ஏறி போவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு பையன்கிட்ட கால் பண்ணி, எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி தான் கேட்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், நீயே மற்றவங்ககிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குறேன், நான் எடிட் பண்ணி தரேன்னு சொல்லுவா. அப்புறமா ஹீரோ வீட்டுக்கு போய் அவங்களோட மாமா கொடுத்த அந்த ஆட்டோ பயோகிராஃபியை வாசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோட அப்பா வருவாங்க, என்ன தம்பி வாசிச்சுட்டு இருக்கான்னு கேட்பாரு. அப்போ ஹீரோ சொல்லுவார், தாமஸ் சாரோட பயோகிராஃபி வாசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், அப்போ எல்லாருமே பயோகிராஃபி எழுதலாம் போலன்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ சொல்லுவார், அப்படிலாம் எழுதிட முடியாதப்பா, உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கோங்க, வேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது லாஸ் ஆகிட்டு, இப்போ நீங்கள் மேரஞ்சடி வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருப்பீங்க, அதையெல்லாம்
எழுதிட முடியாது, சாதிச்சா தான் எழுத முடியும்னு சொல்லுவாரு. அவர் நார்மலா தான் சொல்லுவாரு. ஆனா அவர் அப்பா வந்து ரொம்ப வருத்தமாய் உழம்பி ரூமை விட்டு வெளியால போயிருவாங்க. இதை பார்த்துட்டு தம்பி சொல்லுவாரு, ஏன் அண்ணா இப்படி எல்லாம் கதைக்கிறீங்கன்னு. அப்புறம் அவங்க அப்பா வந்து இதை நெச்சு நெச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. அடுத்த நாள் காலை வந்து அவளை ஃப்ரெண்டுக்கு போய் இப்படி சொல்றாரு, இப்படி ஆண்டனி என்கிட்ட சொன்னாண்டு. அப்பா அவட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, இல்லை இல்லை ஆண்டனி நார்மலா தான் சொல்லியிருப்பான், நீ ஒன்றே நெச்சு கவலைப்படாதேன்னு. அப்போ கீரோட அப்பா வந்து நாம ஏதாச்சும் சாதிச்சிருக்கோமா வாழ்க்கையிலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. காலை ஆகுது. ஹீரோட அப்பா வந்து மரங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. ஹீரோ வந்து அவரோட ரூமுக்கு இருந்து ஆன்லைன்ல வந்து ஒரு போன் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து ஹீரோட அப்பா ஜன்னலுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இவர் தான் தனக்கு போன் இல்லை போன் வாங்கி தான் ஹீரோட சொல்லியிருப்பாரு. அப்போ மகனுக்கு தன்மையில பாசம் இருக்குன்னு நினைப்பாரு. அப்புறமா தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு போவாரு. அவர் வந்து இன்னைக்கு ஜாகிங் வரலையின் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரு. அப்புறமா அவங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் டீ எல்லாம் குடிச்சு பேசிட்டு அப்படியே பேசிட்டு வருவாங்க. அப்போதான் ஹீரோட அப்பா வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு, என் பையன் எனக்காக ஆன்லைன்ல போன்லாம் ஆர்டர் பண்றான், அவனுக்கு என்மேல பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை வந்துருவாரு. வீட்டை வந்ததும் மகன் கிட்ட போய், நான் அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும்னுட்டு ஆண்டனி கிட்ட சொல்லுவாரு. அப்ப அவரும் சரி உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வீடியோ கால் காய்ச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, நான் உங்களோட அப்பாவுக்காக, அதாவது ஹீரோயின் அப்பாவுக்காக தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன்னு. இதை கேட்டதுமே அவங்களோட அப்பாவுக்கு ரொம்பவே கவலையா போயிடும். அவர் ஒண்ணுமே சொல்லாம சைலன் அந்த ரூமை விட்டு வெளியால வந்துருவாரு. அப்புறமா ஹீரோட அப்பா நாமளே ஒரு போனை வாங்கிடலாம்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு கூட போய் ஒரு கடைக்கு போன் வாங்க போறாரு. அந்த கடை பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா முன்னாடி நடத்தின கடை, லொஸ் ஆயினால வேற ஆக்களுக்கு வித்திருப்பாங்க. அங்க வந்து அவர் நார்மல் போன் ஒன்று தான் வாங்கி கொள்றாரு. அப்புறமா வீட்டை வந்து தன்னோட வைஃபு கிட்டையும் சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண சாமான்லாம் வந்துடும், அங்க வந்து நிறைய பொருட்கள் வரும். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா எடுத்து அவங்க அவங்களுக்கு வந்து கொடுப்பாரு, தம்பி கொண்டு தாத்தா கொண்டு. அப்ப அவங்களோட அப்பாவுக்கு வந்து புது போனை வைப்பாரு. அப்ப அந்த டைம் பார்த்து அவர் வாங்கிட்டு வந்த போனுக்கு வந்து கோல் அடிக்கும். இதை பார்த்ததுமே ஹீரோட தம்பி சொல்லுவாரு, என்ன பண்ணீங்க போன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. இதனால வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி போயிடும், அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அப்புறமா நைட் ஆகுது. ஹீரோட அப்பா வந்து ஹீரோட தம்பி கிட்ட எப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றது, எப்படி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்றதுலாம் கேட்டு பழகிக்குவாரு. அடுத்த நாள் வந்து இவங்களோட ஃபேமிலி வந்து ஷாப்பிங்குக்காக ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. அங்க வந்து ஹீரோயினோட குடும்பமும் வந்திருக்கும். அப்ப ஹீரோயின் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, தன்னை ஒரு போட்டோ எடுக்க சொல்லி ஹீரோட அப்பா கிட்ட போனை கொடுப்பாரு. இவருக்கு வந்து அந்த போன்ல எப்படி போட்டோ எடுக்கிறேன்னு தெரியாது. இவர் வந்து ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சு செல்ஃபி மோட்டோ எடுத்துருவாரு. அப்ப வாங்க நம்ம செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயின் அப்பா சொல்லுவாங்க, இல்ல எனக்கு போட்டோ தான் எடுக்கணும்னு. ஹீரோட அப்பா என்ன செய்வாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ் மேனிட்ட கொடுத்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு அந்த ஃபோனை கொடுப்பாரு. அப்போ அவர் எடுக்கிற கேப்பில் வந்து இவர் எப்படி எடுக்காருன்னு அந்த ஃபோனில் பார்த்துருவாரு. அப்படியே கொண்டு போய் ஹீரோயினோட அப்பாவுக்கும் வந்து எடுக்க போவார். அசைன் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, ஆனால் அவருக்கு வந்து சரியாக எடுக்க முடியாமல் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி பார்த்துட்டு இருந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பாட்ட இருந்து ஃபோனை வாங்கி நீங்கள் எங்கே எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எடுப்பார். அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். அப்புறமா பில் பே பண்ண போகும்போது ஹீரோ சொல்லுவார், நான் பே பண்ணுறேன்னு. ஆனால் ஹீரோயின் அப்பா சொல்லுவாங்க, இல்லை நான் பே பண்ணுறேன்னு. அவங்க கூகுள் பே பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கும். அப்புறமா இவங்க எல்லாம் சந்தோஷமா கார்ல போயிட்டு இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா ஹீரோட அப்பா மட்டும் ரொம்ப கவலையா இருப்பாரு. அடுத்த நாள் வந்து ஹீரோ அவங்க அப்பாவை வந்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த டே தான் வந்து ஹீரோ வந்து விசால மீட் பண்ண போற டே. அப்போ ஹீரோட அப்பா சொல்லுவாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நானும் உங்களோட அந்த ஸ்பாட்டுக்கு வாரேன்னு. சரின்னு இவரும் அவர் அங்க கூட்டிட்டு போவாரு. அப்புறம் ஹீரோ வந்து இறங்கி வேற ஆக்களோட கலைச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து தன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் இப்படி விசால இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் அவர் சொல்லுவாரு, நீ எப்படி அதை அவர் கூட செல்ஃபி எடுண்டு. சரின்னு இவரும் ஹீரோட அப்பாவும் என்ன பண்ணுவாருன்னா, இறங்கி விசால் இருக்கிற இடத்துக்கு போவாரு. அங்க போனதும் நான் தான் ஆண்டனியோட அப்பான்னு சொல்லுவாரு. அப்ப விசால் வந்து சரி உட்காருங்க சார் ரெண்டு இருக்க வைப்பாரு. அவர் வந்து டப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட அப்பா இது என்னன்னு கேட்கும்போது அவர் அவருக்கு அதை புரிய வைப்பாரு. அப்புறமா சார் நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி செல்ஃபி எடுத்திருப்பாரு. அப்புறம் கேட்பாரு, இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எவ்வளவு செலவாகும்? அதுக்கு அந்த விசால் சொல்லுவாரு, அதெல்லாம் செலவாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கையில கொடுப்பாரு. அப்புறம் அந்த சைட் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த கேமராமேன் கூட பேசிட்டு இருப்பாரு. கேமராமேன் தான் இவரை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாரு. ஆனா கேமராமேன் வந்து இப்ப 10வது படம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்து இப்பதான் 2வது படம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா விசால மீட் பண்றதுக்காக ஹீரோ வருவாரு. அப்ப விசால் சொல்லுவாரு, உங்களோட அப்பா ரொம்பவே ஜாலியான பேசுவன் நல்லா கழிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவாரு, நான் அப்படின்னா கதை சொல்றேன் சார் ரெண்டுட்டு கதையை சொல்லுவாரு. விசாலுக்கு வந்து அந்த படம் சுத்தமாவே பிடிக்காது, வேண்டாம் அவரை பார்த்தா கேட்டு இருப்பாரு. அப்புறம் இடையில சொல்லுவாரு, நான் சொல்றேன்னு கோவிச்சு காயங்க
சொல்லியிருக்காங்க ஆண்டனி வந்து. நீங்கள் வந்து ஒன்லைன் ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கதை ரொம்ப சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அதனால் நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணி நல்ல கதையாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவார். இதனால் வந்து ஹீரோ ரொம்ப கடுப்பாகி வீட்டை வருவார். வீட்டை வந்ததுமே ஹீரோட அம்மா கேட்பாங்க, என்னடா கதை ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருப்பாரு. அப்போ வந்து ஹீரோட அப்பாவோட ஃபோன் அடிக்கும். அப்போ ஹீரோ வந்து கோமா அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு சைலண்டில் போடுங்கன்னு சொல்லுவார். அவங்களோட அப்பாவும் சைலண்டில் போட்டுட்டு ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சிருப்பாரு. என்ன ஆகும்னா இவர் வந்து ஃபேஸ்புக்கில் மாறி லைவில் இருப்பார். அப்போ முன்னாடி இருக்கிற ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா விசாலை பற்றி கழுவி ஊற்றுவார். அவருக்கு ஒரு கதையும் பிடிக்காது, அவரோட ஃபேன்ஸுக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் லைவில் போயிட்டே இருக்கும். சடனாக அவங்களோட தம்பி வந்து லைவை பார்க்குறாரு. உடனே ஓடி வந்து அவங்களோட அப்பாவோட ஃபோன்லேருந்து அதை கட் பண்ணுறாரு. அப்போ ஏன்டா இப்படி பண்ணுறான்னு ஹீரோ கேட்கும்போது அவர் சொல்லுவார், அண்ணா நீ பேசிட்டு இருக்கலாம் லைவாக போயிட்டு இருக்கண்டு. எல்லாருமே ஷாக் ஆகி ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஹீரோ வந்து கடுப்பாகி ரூமுக்கு போயிடுறாரு. அப்புறமா ஹீரோ வந்து ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக போவார். அங்கே ப்ரொடியூசர்கிட்ட பேச்செல்லாமே மாறி போயிருக்கும். இவர் சொல்லுவார், தெரியாமல் இப்படி நடந்து போச்சு, நீங்கள் தான் சார் எப்படியாவது விசால் கூட கலைச்சி சமாளிக்கணும்னு. அப்போ ப்ரொடியூசர் சொல்லுவார், ஓகே ஓகே நான் டைம் கிடைக்கும் போது கலைச்சிக்க, நீ இப்போ கிளம்புறியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் கதை சொல்ல வரப்பறா, அதனால் நீ சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்லுவார். ஹீரோக்கு ஒரு மாதிரியாக போயிடும், வெளியே வருவார். அப்போ ஒருத்தர் உள்ளுக்கு போவார். ஹீரோ வந்து ரொம்பவே கடுப்பாய் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த டிவியில சினிமா செய்திகள் போயிட்டு இருக்கும். அதில் வந்து இனி ஹீரோ படமே எடுக்கல அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவாரு. அப்போ ஹீரோட அம்மா கேட்பாங்க, என்னடா எல்லாம் ஓகே ஆயிட்டாண்டு. அப்போ ஹீரோ சொல்லுவார், அதான் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு கோவிச்சுட்டு அப்படியே ரூமுக்குள்ள போயிடுவாரு. ரூமுக்குள்ள போய் சோசியல் மீடியா செக் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல வந்து ஹீரோவை விசாலோட ஃபேன்ஸ் எல்லாமே கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. அப்புறமா தம்பி வந்து ரூமுக்குள்ள வருவாரு. அண்ணா உன்னை நினைச்சு கவலைப்படாத, எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லுவாரு. ஹீரோ வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வெளி ஹோலுக்கு வருவாரு. அங்க வந்து அவங்க அப்பா வந்து இருப்பாரு. என்ன பண்ணீங்கன்னு தூங்கலையான்னு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவர், தம்பி உனக்கு எம்எல்ஏ எந்த கோவம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இல்லப்பா எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட போனை கொடுத்து இருக்கிற ஃபேஸ்புக்கை ஃபர்ஸ்ட் நீ அழின்னு சொல்லுவாரு. கேமராவை வந்து பேண்டேஜ் பண்ணி ஒல்ட்டி இருப்பாரு. அப்போ ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, என்னடா ஒரு விஷயம் அப்படி நடந்ததுக்காக நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காதேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்களோட ஒய்ஃப் வந்து உங்க கூட கதைக்கணும் பண்ணி ஹீரோட அப்பாட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட அப்பாவுக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நீங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. இவர் ஓகேமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து அவங்களோட ஹீரோட அப்பா வந்து ரொம்பவே தூங்கிடுவாரு. அப்ப அங்க வேலை செய்யற பாட்டி அம்மா என்ன செய்வாங்கன்னா தட்டி எழுப்புவாங்க. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எனக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, எனக்கும் நைட் ஆகினா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பாட்டி அம்மா இவ்வளவு நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு என்ன சொல்றான்னு பேரண்ட மாதிரி பாப்பாங்க. அப்புறமா ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து வெளியே வருவாரு. நான் இதுக்காக தான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன், இவர் நிறைய டயக்ராம் எல்லாம் காட்டாருன்னு சொல்லிடுவாரு, கோவிப்பாரு. அப்ப நீ இரண்டுச்சு நான் போறேன்ட்டு ஹீரோட அப்பா உள்ளுக்கு போவாரு. அப்ப டாக்டர் வந்து நிறைய டயக்ராம காட்டுவாங்க. இவர் வந்து ஒன்னா பிக் பண்ணுவாரு. அப்புறம் வாங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு வெளியே கூட்டிட்டு போவாரு. அங்க வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பாவும் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டாக்டர் ஹீரோட அப்பாவை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச செயல்களை வந்து செய்யுங்க, உங்களுக்கு தானாவே தூக்கம் வரும்னு சொல்லுவாரு. இவரும் வீட்டை வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவங்க அப்பாவை தான் ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவருக்கு வந்து டைப்ரைட்டர் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்ணாம இருக்கும். அதை ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்க அப்பாட்ட கொடுப்பாரு. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, கூகுள் பே எல்லாம் பழகி வச்சிருப்பாரு. வைஃப் வாங்குற சாமானுக்கு எல்லாமே கூகுள் பே பண்ணுவாரு. அப்புறமா சின்ன பையனோட ரொம்ப நாளா ஓடாம கிடந்த சைக்கிளை வந்து ஓஎல்எக்ஸ்ல ஆட் பண்ணி ஒரு பையன் கிட்ட வித்துருவாரு. அப்புறமா பிளிப்கார்ட்ல வந்து நிறைய பொருட்கள் ஆர்டர் பண்ணி எல்லாம் எடுப்பாரு. இதெல்லாம் பார்த்து சின்ன பையன் ரொம்பவே ஷாக் ஆவா. அப்புறமா ஹீரோட அப்பாவும் ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டும் வந்து அந்த டாக்டரோட ஏரியாவுக்கு போறாங்க. அங்க போனது ஹீரோட அப்பா சொல்லுவாரு, இந்த டாக்டர் வந்து டிக் பண்ண சொன்னதுல ஏதோ இருக்கு, அவருக்கு என்னோட பிரச்சனை எல்லாம் விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, உன்னோட மனசுல இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அவர் என்ன மந்திரவாதியான்னு கேட்பாரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல டாக்டர் வராரு. டாக்டர் வந்து ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொஞ்சம் கேள்வி கேட்பாரு. அப்ப வந்து வாட்சை பார்த்து விளங்கப்படுத்துவாரு. அப்புறம் சொல்லுவாரு, நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னா தான் புரிஞ்சுக்கொள்வீங்க, ஆனா நாங்க வந்து ஒருத்தரை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லுவாரு. அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும் போது ஹீரோட வீட்டு வாசல்ல வந்து தாமஸ் நிப்பாரு. அப்ப ஹீரோட அப்பா வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அப்ப அவங்களோட வைஃப் கேட்பாங்க, எங்க போயிட்டு வாரீங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, நாங்க இப்படி டாக்டரோட ட்ரைனிங்குக்கு போயிட்டு வரோம்ண்டு. அப்புறமா தாமஸ் என்ன செய்வாருன்னா, ஹீரோ தனியா கூட்டிட்டு போய் அவர் கூட கொஞ்சம் பேசுவாரு. நீ ஒண்ணுக்கும் ஜோசிக்காது, எல்லாமே சரியாகும், நீ செகண்ட் படம் கட்டாயம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறமா வீட்டுக்குள்ள போனதுமே ஹீரோட அம்மா வந்து ஹீரோட அப்பா கிட்ட, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்க என்னதுக்கு
எதுக்காக இந்த டாக்டருக்கு ட்ரைனிங்லாம் போறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்களோட மனசில் வந்து அழுக்கு இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன்னு அவர் ரூமுக்குள்ளே போயிடுறாரு. அப்படி அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த பக்கம் வந்து தாமஸ் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் விஷாலுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று அனுப்பக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சார், நான் இப்போவே ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு தாமஸ் சொல்கிறாரு, இல்லை இல்லை புவேனா, நீ கையாளி எழுதி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து விஷாலுக்கு அனுப்புன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு ஹீரோவுக்கு வந்து நல்லா எழுத வராது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சரியில்லை, அப்போ அவங்களோட அப்பாவை கூப்பிடுவாரு. அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி தரணும்னு தான் சொல்ல சொல்ல அவங்களோட அப்பா எழுத வைப்பாரு. அப்புறம் எழுதினதுக்கு அப்புறமா அதை விஷாலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த லெட்டர் எழுதி விஷாலுக்கு அனுப்பிட்டோம்ன்ற தெரியப்படுத்தணும் தாமஸுக்கு கால் பண்ண போறாரு. அப்போ அந்த லெட்டர் பறக்கிற மாதிரி இருக்கும். அவர் அது மேலே பேப்பர் வைட் வச்சு சுத்திட்டு போறாரு. அப்போ அது பம்பரம் சுத்துற மாதிரி சுத்தும் போது அவங்களோட அப்பாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வரும். அப்போ வந்து அவர் சொல்லுவாரு, ஒரு முறை அவங்களோட மகன்கிட்ட கதைக்கணும்னு போகும்போது அவர் டைம் கொடுப்பாரு, நான் கதைக்க மாட்டார் தானே. அப்போ அவங்க மகனை கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதை இப்போ சொல்லவான்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ மாமான்னு சொல்லுவாரு. அப்போ அவங்களோட அப்பா வந்து பழைய கதைகளை சொல்ல ஆரம்பிப்பாரு. என்னன்னு சொன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு கை குழந்தையோட வந்து டாக்டருக்கான கேட்க வந்திருப்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, இல்ல டாக்டர் வெளியே போயிருக்காங்கன்னு. அவங்க ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, டாக்டர் வந்து பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்காங்க, இப்படி அதை காப்பாத்திடலாமட்டு போய் ஜீப்பாக்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அங்க யாருமே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்னோட ஃப்ரெண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெரிய அண்டா எடுத்து கொண்டு வந்து ஒரு கரையை கடக்கிறதுக்காக அதை கொண்டு வந்தோம். அப்ப வந்து அதுக்கு மேல இருந்துட்டு அவங்ககிட்ட சொன்னோம், நீங்க இதுல வாங்க, நாங்க போய் அங்கால போனா ஜீப் கிடைக்கலாம்னு சொன்னோம். அவங்க வந்து ஏறலாமா விடலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் அங்க கூட வந்தாங்க. நாங்களும் அந்த கரையை தாண்டி ஒரு மாதிரி ஜீப் எடுத்து அங்கால போயிட்டோம். அப்புறமா ஒரு மாதிரியே அவங்களை கூட்டி போய் அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டோம்னு சொல்லுவாரு. அப்புறம் தன்னோட மகனை பார்த்து கேட்பாரு, இது எப்படி இருக்கு இந்த கதைன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போனை ஜூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னு சொன்னா, தாமஸோட பயோகிராபியை வாசிக்கும் போது ஒவ்வொரு பேச்சுமே இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு அவர் சொன்ன விதமும், இப்போ அவர் இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு சொன்ன விதம் ஏனோ தானோன்னு சொன்ன மாதிரி இருக்கும். அப்புறமா இவர் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாரு, இல்லை இல்லாம அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டான்னு சொல்லும் போது இவர், இல்ல நான் சொன்னது அவன் நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவரோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வீடியோ கால் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது அந்த பர்த்டே பாய் வந்து சீக்கிரமா டைம் ஆகுது வாங்கன்னு சொல்லுவாரு. அந்த பர்த்டே பாயை வந்து ஹீரோவுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவன் நக்களுக்கு என்ன சொல்லுவான்னா, சீக்கிரமா இன்னொரு வீடியோ போடுங்க, அப்பதான் பத்திக்கு தெரியும்னு சொல்லுவான். இதெல்லாம் ரொம்ப கடுப்பாயி வர ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் வந்து போனை கட் பண்ணிட்டு வந்து கேக் வெட்ட போயிருவாங்க. அப்புறம் திரும்ப ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் வந்து செம கிளி கிளிப்பாரு. இதை கட்டிருந்த பக்கத்துல இருந்த ஆக்கெல்லாம், என்ன இவர் இப்படி கதைக்கிறாருன்னு ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. இதனால ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இல்லை ரொம்ப சண்டை ஆயிடும். ஹீரோயின் வீட்டை காமிப்பாங்க. ஹீரோயினோட அப்பா கூட வந்து ரிலேட்டிவ்ஸ் கழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெட்டிங்கு கும்பல் எல்லாமே ஆலோசிச்சு வடிவா வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இல்லை சண்டை நடந்துட்டு இருக்கும். ஹீரோ வந்து போன்ல கத்திட்டு இருக்கிறத பார்த்து அவங்களோட அப்பா வந்து கேட்பாரு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும்போது இவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அப்பா என்ன பண்ணுவாருன்னா, சரி சின்ன பையன்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம்னு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்றேன்னு சொல்றான். அவன் சோசியல் மீடியாவை செக் பண்ணிட்டு சொல்றான், ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு முடியல, ஏதோ பிரச்சனை இருக்குண்டு. அப்போ அவங்களோட அப்பா என்ன செய்வாருன்னு சொன்னா, ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே பேசுவாங்க, ஏமா அழுகிற அழாம பேசுன்னு இவர் சமாதானப்படுத்துவாரு. அப்போ ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி அப்போ நான் நாளை கால் பண்ணி கதைக்கிறேன்னு கோலை கட் பண்ணிடுவாரு. அப்படியே அந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே காலை ஆகுது. ஹீரோட அப்பா அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எல்லாருக்கும் காரணமே வந்து இந்த ஃபோன் அடிக்ஷன் தான். ஏன்னா இந்த கால பசங்க எல்லாம் மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் அதுகளை பார்த்து ஃபோன்லேயே ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. எல்லாருமே ஃபோன்லாம் அடிமையாக இருக்காங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து ஃபோனை வச்சு தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் அதுக்கு அடிக்ஷனாக இருக்கோம்ண்டு, ஆனால் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களுக்கு வந்து அங்கே அதில் அடிக்ஷனாக இருக்கோம்ட்டு தெரியுதில்ல, ஃபோன் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறமா ஹீரோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஹீரோயினோட ரிலேஷன்ஸும் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் எல்லாருமே லஞ்சுக்காக வந்திருப்பாங்க. அங்கே வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க தம்பி கூட கதைச்சிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஹீரோவுக்கு வந்து பேங்க் மேனேஜர் கால் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்தா அந்த சித்தப்பா காரன் அந்த ரிலேட்டிவ் வந்து இவங்க வெட்டிங் பண்ண விரும்பாத அவர் வந்து ஃபோனை கொண்டு வந்து ஹீரோட்ட கொடுத்துட்டு உங்களோட கால் வந்துட்டே இருக்கு உங்களோட ஃபோனுக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, அது பேங்க் மேனேஜர் தான் சும்மா லோன் வேணுமா அப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி மழுப்பிட்டாங்கள போவார். அப்புறமா இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதும்
ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஹீரோ வந்து கட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பேங்க் மேனேஜராக்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கே வந்துருவாங்க. இதை பார்த்த ஹீரோ என்ன செய்வாருன்னா வெளியே போயிட்டு அவங்க தம்பி கிட்ட சொல்லுவாரு, நான் அவங்களை எப்படியாச்சும் சமாளிச்சு அனுப்பிடுறேன், நீ வெளியே யாரும் வராம பாத்துக்கோ, முக்கியமா அந்த பிரியாட சித்தப்பா வராம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போவாரு. அவர் வந்து மேனேஜரா கூட கதைச்சிட்டு இருக்கும் போறது அந்த சித்தப்பா காரம் வந்து உள்ளுக்கு வந்து பாத்துட்டு இருப்பாரு. இவன் யார் கூட என்ன கதைக்கிறான்னு கேட்கறதுக்காக வெளியே வந்து ஒட்டுக்கு அடிச்சிருப்பாரு. அதுல வந்து அந்த மேனேஜராக்கள் நீங்க எப்பதான் கடன் அளிக்க போறீங்கன்னு கேட்கும் போது அதெல்லாம் இவருக்கு கேட்டுரும். அப்ப நம்மளுக்கு ஹீரோ சொல்லுவாரு, நான் எப்படியாச்சு இன்னொரு படம் பண்ண போறேன், எப்படியாச்சும் இந்த கடன் அழிச்சிருவேன்னு சொல்லுவாரு. அப்போ தம்பிக்காரன் என்ன பண்ணுவாருன்னா எப்படியாச்சும் இந்த சித்தப்பா காரனை உள்ளுக்கு கூட்டிட்டு வந்துடணும் என்று என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் கிள்ளி விட்டுருவாரு. அந்த குழந்தையும் மழை வலிக்கிட்டு இதப்பா அந்த சித்தப்பா காரன் குழந்தைய கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு உள்ளுக்கு போயிடுவாரு. அப்ப ஹீரோவும் அவங்களை எப்படியாவது சமாளிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அப்பா காரன் வெளியே வந்துருவாரு, ஹீரோட அப்பா. அவர் வந்து என்ன இவன் வாசல் வச்சு கதைச்சிட்டு இருக்கான், உள்ளுக்கு வர சொல்லு என்று சொல்லி சொல்லுவாரு. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, இல்லப்பா அது ஒண்ணும் இல்லை, நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி மேனேஜராக அனுப்பி வச்சிருவான். அப்ப அந்த மேனேஜர் போகும்போது சொல்லிட்டு போவாரு, இனிமேல் ஆச்சு நாங்க கால் பண்ண ஆன்சர் பண்ணுங்க சார், அப்புறம் நாங்க வீட்டுக்கு வர அவசியம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரின்னு ஹீரோவும் அவங்கள அனுப்பிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அப்ப வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும், இதனால புறப்பட்டவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களோட ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாருன்னு சொன்னா வயர் கனெக்ஷன் எல்லாமே பிடுங்கி போடுவாரு. அப்போ ஹீரோ வந்து ஜன்னல் பக்கத்துல இருந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து சொல்லுவாங்க, நீ இதுல இருந்து போன் யூஸ் பண்ணாத, மின்னல் அடிச்சு உனக்கு ஆபத்து வந்துடும்னு சொல்லுவாரு. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, இதுக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க எப்படி சயின்டிஸ்ட் மாதிரி கதைக்காம இருங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்டதுமே அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்ப அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க, இதை நினைச்சு அப்பாவுமே கவலைப்படுவாரு. அப்பா சொல்லுவாரு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த போன் அடிக்ஷன் தான், இது இல்லாட்டி உனக்கு எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாரு. அப்போ ஹீரோ வந்து கோவப்பட்டு கேட்பாரு, நான் இதை யூஸ் பண்ண விட்டேன், என்னோட கடன் பிரச்சனை எல்லாம் சரியா போயிருமா, எனக்கு இப்பவே டைரக்ட் பண்ணதுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருமான்னு கேட்பாரு. அப்ப அப்பா வந்து ரொம்ப கவலையா இருப்பாரு. இதை கேட்டதும் அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த சின்ன பையன் வந்து, ஏமா இப்ப கவலையா இருக்கீங்கன்னு கேட்பாரு. அப்ப வந்து அம்மா என்ன செய்வாங்கன்னா முழு கோபத்தையுமே அந்த பையன் மேல காட்டிடுவா. அப்போ ஹீரோவை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சம்பாதிக்கிறபடியா என்ன வேணாலும் கதைக்கலாம்னு இல்ல, அவரும் கூட அப்பா, அவருக்கு நீ மரியாதை கொடுத்து கத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே அமைதியா இருப்பாங்க, ஹீரோவும் அமைதியா இருப்பாரு. அப்புறமா தாமஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க வீட்டு. இப்போ ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, நாம அவசரப்பட்டு அப்பாவை திட்டிட்டோம்னு கவலைப்படுறாரு. தம்பியும் வந்து அவங்க அம்மாட்ட சொரி மாதிரி சொல்லிக்கிறாரு. அப்போ அம்மாவும் சரின்னு சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வந்து தாமஸ் வந்து அவட்ட பயோகிராஃபியை வந்து வெளியிற நாள் வந்திருக்கு, அதனால இவங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து தாமஸ் வந்து பேச ஆரம்பிப்பார். அவர் சொல்லுவார், என்னென்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறேன், அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி எப்படி நான் முன்னுக்கு வந்தேன்னு காட்டு தான் இந்த புத்தகம். இதை நான் என்னோட அம்மாட கையால் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்ன அவங்க தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, என்னை கஷ்டப்பட்டு இந்த நிலைமை காலாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவார். அப்போ அவங்க அம்மாவை பேச சொல்லி மைக்க கொடுப்பாங்க. அவங்க வந்து அவர் பிளாஷ்பேக் சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே ட்விஸ்டா இருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து ஒரு பெயிண்டரா இருப்பாங்க. அப்ப இந்த தாமஸ் வந்து சின்ன வயசுல அங்கிருந்து ஒரு லிக்யூட் எடுத்து குடிச்சிருவாரு, இதனால அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது, அதுதான் நான் முதல் சொன்னேன், அந்த அவங்க அப்பா சொன்ன பிளாஷ்பேக் அதை சொல்லுவாங்க. அந்த சின்ன பையன் தான் என்னோட கடவுள், அவன் அந்த வயசுலேயே எவ்வளவு இன்ஸ்பைரிங்காக செய்யப்பட்டான்றது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு, அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே ஹீரோ வந்து கண் கலங்குவாரு, அவங்க அப்பாவை பார்ப்பாரு, அப்பா ரொம்பவே பெருமையாக இப்படி இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோ வந்து அதை வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லுவோம்ட்டு போகும்போது அப்பா வந்து கண்ணை காட்டுவாரு, இல்லை சொல்ல வேணாம்ண்டு. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லுன்னு சொல்லும்போது இவர் ஒரு மாதிரியாக மழுப்பிடுவாரு. அப்புறமா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த பயோகிராஃபி புக்கை பார்த்து யோசிக்கிறாரு, எங்களோட அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் கதை எழுதுறதுக்குரிய முழு திறமையும் இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பா இன்னைக்கு தான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா போய் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, அன்னைக்கு நான் சொன்னது தப்பு தான், மின்னலினால போனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்பதான் நான் போன்ல செக் பண்ணேன்னு சொல்லுவாரு. இதை கேட்டதுமே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்பாவை கட்டி பிடிப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஃப்ரெஷ்ஷாவே நிறைய ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாரு. அதோட கேமராமேன் விஷால் எல்லாருக்குமே லெட்டர் எழுதி அனுப்பி இருக்கிறாரு. அப்படி எங்களுக்கு அதெல்லாம் காட்டும் போதே ஹீரோ வந்து ஸ்டோரி எழுதுற அவங்க ஃபேமிலி கூட ஜாலியா இருக்கிற மாதிரியே எங்களுக்கு சீனை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய லெட்டரை பார்த்து விஷால் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, ஏன்னா மனசால் அவர் சொறி கட்டது அவருக்கு பிடிச்சிருக்கும், அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்புறம் வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா தாமஸுக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அதுல என்ன எழுதியிருப்பாருன்னா, உங்களை காப்பாதுன்னு தன்னோட அப்பா தானுண்டு. இந்த விஷயம் தெரிஞ்சு தாமஸோட அம்மா வந்து ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோ அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் என்னோட கடவுள், நீ தான் என்னோட மகனை காப்பாத்தின்னு அப்படி
அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோட அம்மாவும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களோட சின்ன பையனை கட்டிப்பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அப்படியே ஃபேமிலி போட்டோவை காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்படி ஒரு அப்பா அம்மாங்கன்னு சென்டிமெண்ட் படத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான படம் தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க.